வாசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை முதல்ல நேசிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி டைம். இன்னைக்கு கூட இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படி தானே? எஸ், இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையா? இந்த லாக்டவுன் மட்டும் நம்மளுக்கு இல்லைனா நம்ம எல்லாரும் சூப்பராக ஸ்கூலுக்கு போய் ஃப்ளாக் ஹாஸ்டிங் பண்ணியிருப்போம், அண்ட் ஸ்கூலில் நிறைய ப்ரோக்ராம்லாம் வச்சுருப்பாங்க, அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த குறைய போக்குறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஜாலி டைம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை இந்தியாவை நேசிப்போங்கிற சாங் கேட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம், இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். Jesus loves India, so we love India. Jesus.
எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நான் இந்தியாவை ரொம்ப நேசிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்தியாவை ரொம்ப நேசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்தியா நம் தாய்நாடு குட்டீஸ். அப்படிதானே? நீங்க இந்தியாவை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா இந்தியாவுக்காக ஜெபிக்கணும் குட்டீஸ். ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்காக நல்லா ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜபாக்கா சுகத்ரம்னா என்னன்னு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ண போறாங்க குட்டீஸ். பாக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யாரையும் இன்றைக்கி நம்ம ஜால் டைம் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்கீங்க? ஓ, ஸ்கூலுக்கு போயிருந்தா இண்டிபெண்டன்ஸ் டே இன்னும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கும், சாக்லேட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிங்களா? இன்றைக்கி நம்ம ஜால் டைம் ப்ரோக்ராம் அதுக்காக தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக இண்டிபெண்டன்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ண போகிறோம். நீங்களாம் எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களா? ஓகே, எங்கள் கூட நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க, அவங்களாம் நீங்கள் மீட் பண்ணுறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஓகே, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பர்ப்பா. சரி, இண்டிபெண்டன்ஸ் டேல உங்கள் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ப்ரோக்ராம் தான் நடக்கும், டான்ஸ் தான் ஆடலாம். ஓ, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே, உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? அக்கா, எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டான்ஸு, ட்ராமா, சாக்லேட் கொடுப்பாங்க, நிறைய பண்ணுவாங்க அக்கா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? நீங்க ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன்க்கா. ஓகே அக்கா, ஒரு க்வெஸ்சன் கேட்க, எல்லாரும் கரெக்டாக உண்மையாக ஆன்சர் பண்ணும். இதில் எத்தனை பேர் சாக்லேட் வாங்குறதுக்காகவே ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் போவீங்க? கை தூக்குங்க. தெரியலையா? ஓகே, நான் சொல்கிறேன். நம்மளுடைய இந்திய தேசம் வந்து பிரிட்டிஷ் கையில் இருந்துச்சு. அப்போது காந்தி தாத்தா, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் நிறைய லீடர்ஸாக இருந்தாங்க. அப்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம வந்து அவங்க போடுற சட்டத்துக்கு கீழே தானே இருக்க முடியும். அப்போ நம்மளுக்கு விடுதலையாக நம்ம ஃப்ரீடமாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு ஃப்ரீடம் தேவை. ஹாப்பியான மூமெண்ட்ல அது. ஓகே, சரி, உண்மையான விடுதலை நம்மளோட லைஃப்ல என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் தர்றது தான்க்கா. அப்படியா? யார் சொன்னா? அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கக்கா. சரி, எதுல இருந்து ஜீசஸ் விடுதலை தருவாங்க நம்மளுக்கு? பாவ வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துல இருந்துமே நம்மளுக்கு ஒரு விடுதலை தருவாங்கக்கா. கரெக்டாக சொன்ன பாப்பா, நான் நினைக்கவே இல்லை நீ இவ்வளோ அப்சல்யூட்டாக கரெக்டாக சொல்வேன்னு சொல்லிட்டு. எஸ், பாப்பா சொன்ன மாதிரியே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பாவங்கள்லாம், சின்ன சின்ன பாவங்கள்லாம் செய்வோம்ல, அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா ஜீசஸ் கிட்டே கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோ உங்களுக்கு அக்கா அக்கா வச்சிருக்கிறேன், பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? ரெடிக்கா. ஓகே, அந்த வீடியோ என்னென்னு நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு வந்த பிறகு சொல்கிறேன், ஓகேவா? அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, சுண்டல் சுண்டல் அண்ணா, சுண்டல் சாப்பிடுங்கண்ணா. ரெண்டு கொடுப்பா. ஸ்கூலுக்கு போறது இல்லையா நீ? நான் ஸ்கூலுக்கு போனா யாருனா சாப்பாடு தருவா? வீட்ல அப்பா அம்மா யாரும் இல்லனா, சின்ன வயசுல எல்லாரும் இறந்துட்டாங்க. பகல்ல சுண்டல் விப்போம், நைட்டு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிடுவோம்னா. ஏதாச்சும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா படிக்கிறியாடா? அண்ணா, நாங்கள் மொத்தமாக 7 பேருண்ணா. 3 பேர் பெரியவங்க, 3 பேர் என்ன மாதிரி, நான் மட்டும் எப்படிண்ணா வர முடியும்? இந்ததா. ஓ, சுண்டல் சுண்டல், நான் சுண்டல் வாங்கிக்கோண்ணா. அண்ணா, சுண்டல் வாங்கிக்கோ. எல்லாம் இப்படி தான் இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. என்னடா நடக்குது நம்ம நாட்டில்? சே, ஊப்பியில் 100க்கு மேல குழந்தைக்கு செத்து 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மத்திய பிரதேசத்துல 100க்கும் மேல. இதுக்கெல்லாம் யாருடா பொறுப்பு? குழந்தைங்க சாவறது அவ்வளவு சாதாரணமா போச்சா நம்ம நாட்டுல? யாரு பொறுப்புங்கிறது இருக்கட்டும், இதுக்காக நாம என்ன செஞ்சோம்? 10 or 11 நியூஸ் படிச்சுட்டு போயிடல, நாம கூட சுயநலவாதியா தான் இருக்கோம். அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? ஜபிக்கணும்டா. பேப்பர்ல தினம் தினம் குழந்தைகள் கற்பழிப்பு, குழந்தைகள் கடத்தல், குழந்தைகள் மரணம்னு வருது இல்லை,
அப்பவே ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கணும்டா. நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை சொல்லி பேசுறோமே, அப்பவே ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கணும்டா. மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேச மட்டும்தானே செய்யறோம், ஆனா அதுக்கு தீர்வான ஜபத்தை தேடுறதே இல்லையடா. நாமளே இப்படி இருந்தா எப்படிடா? ஹாய் பிரியா. இன்னங்க அங்கிள் சாக்லேட். ஓ சாக்லேட்டா, என்ன விசேஷம் பிரியா? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு சுதந்திர தினம்ல, அதா ஸ்கூல்ல கொடுத்தாங்க. ஓ ஆமா இல்ல. சரி, உனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள், நம்ம நாட்டை நம்ம தான அங்கிள் முதல்ல நேசிக்கணும். ஏன் அங்கிள் இப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும், அதான் கேட்டேன். ஏன் அங்கிள், நீங்க யுஎஸ்ல இருக்கிறதுனால நம்ம இந்தியாவை மறந்துட்டீங்களா? அப்படி இல்லமா, நம்ம நாட்டுல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க, விவசாயிங்க, இவங்களெல்லாம் கண்டுக்க ஆளே இல்லமா. உண்மைதான் அங்கிள், அதுக்காக நாம தானே அங்கிள் கருத்தா ஜெபிக்கணும். நம்ம எல்லாரையும் இந்தியாவுல படைச்சது இயேசுப்பா தானே அங்கிள், அதனால எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு எங்க டாடி சொல்லிருக்காங்க அங்கிள். உங்க டாடி வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க பிரியா? நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு தொல்லை தரவங்களுக்காகவும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிக்க சொல்லி சொல்லி கொடுத்திருக்காங்க அங்கிள். எங்க வீட்ல டெய்லி அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அங்கிள். நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குறை சொல்லி பேசுறோமே, அப்பவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கணும்டா. மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேச மட்டும்தான்டா செய்யறோம், ஆனா அதுக்கு தீர்வான ஜபத்தை தேடுறதே இல்லையடா. நாமளே இப்படி இருந்தா எப்படிடா? நீங்க நம்ம நாட்டுக்காக ஜெபிக்க மாட்டீங்களா அங்கிள்? இது வரைக்கும் அவ்வளவா ஜபிச்சது இல்லமா, பட் இனிமே டெய்லி ஜபிக்கிறேன். ஓகே சரி அங்கிள், சாக்லேட் சாப்பிடுங்க அங்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுக்கா. சூப்பர். ஓகே, அப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும் தானே? இப்போ உங்கள ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா ஜெபிப்பீங்களா? ஆமாக்கா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பாயிண்ட்காக மெயினாக ஜெபிக்கணும்னா, இப்போ நம்ம தேசத்தில் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணோம்ல. ஓகே ஜான் நாக்ஸ், ப்ரேயர் பண்ணுறியா? ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். எல்லோரும் கண்ண மூடி கை கூப்பிக்கோங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் கொரோனா வைரஸால் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏசப்பா. இப்போ நாங்கள் உங்களை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்கள் எல்லாரையும் கையிட்டுறாதீங்க ஏசப்பா. கொரோனாவை அழிச்சு போடுங்க ஏசப்பா. ஸ்கூல் சீக்கிரம் திறக்கணும் ஏசப்பா. அதுக்காக உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, நம்ம குட்டீஸ்லாம் ப்ரேயர் பண்ணுறோம்ல, இது ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்டுக்கு ப்ரேயர் பண்ணலாம்? யாராவது என்ன பாயிண்ட்டுக்கு ப்ரேயர் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். சிறு பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, அப்போ நீ ப்ரேயர் பண்ணிடுறியா சின்ன பிள்ளைங்களுக்காக? ஓகே வாங்க, எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் ஜோனா கூட. ஏசப்பா, இந்த நல்ல வேலைக்காக சொத்துணும் ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேலையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, அந்த சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு ஏசப்பா. ஏசப்பா, அந்த சிறு பிள்ளைங்களை கடத்திட்டு கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க ஏசப்பா. ஏசப்பா, அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் நீங்கள் சந்திக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, சீக்கிரமே எங்கள் தேசத்தில் இந்த மனிதர்கள் மாறணும் ஏசப்பா. இப்போ சீக்கிரமாகவே எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே அடைச்சி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசு முனித கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமே. சூப்பர். இப்போ நீ ஜெபம் பண்ணல ஏசப்பாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இனிமே பாரு, ஜீசஸ் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவாங்க. அப்படி தானே ஜீசஸ் நம்ம ப்ரேயர் கேட்பாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தென் ஆஸ்டன் ஜெபம் பண்ணுறியா? ஓகேக்கா. என்ன என்ன பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணலாம் சொல்லுங்கள்.
நம்ம தேசத்துல இருக்கிற ஏழை மக்களுக்காக பிரேயர் பண்ணலாம்னு. குட். ஓகே. நல்ல ஒரு பாயிண்ட். பிரேயர் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. ஹாரிஸ் இப்ப ஜெபம் பண்ண போறாங்க. வாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இயேசப்பா, எங்க தேசத்துல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்கு நல்ல உணவு தாங்க ஆண்டவரே. அவங்க உணவு இல்லாம பசினால கஷ்டப்படுறாங்க. இந்த லாக்டவுனிலும் அவங்களுக்கு நன்றாக உணவு கிடைத்து அவங்க நல்லா செழிக்க நீர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. இயேசப்பா நம்ம எல்லாரோடைய ஜெபத்தையும் கேட்குறாங்க. ஓகே, ஃபைனலா நீ ஒரு பிரேயர் பாயிண்ட்க்கு பிரேயர் பண்றியா? ஓகே, வேற என்ன பாயிண்ட்க்கு பிரேயர் பண்ணலாம்? அக்கா, நம்ம நாட்டில் இருக்கிற பிரதமர் ஜனாதிபதி அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஓகே, நீ ஜெபம் பண்ணுறியா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்காக? ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தக்கா உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள் ஏசப்பா எங்களுக்கு ப்ரேயர் பண்ண கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாள் ஏசப்பா பெரிய பெரிய லீடர்ஸ்க்காண்டு ஜெபிக்கிறேசப்பா. முதல்வர்கள், அப்புறம் பிரதமர், அப்புறம் ஜனாதிபதி எல்லாருக்காண்டு ஜெபிக்கிறேசப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தால் அவங்கள நிரப்புங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் பாதுகாப்புன்னு கரை அவங்க கூட இருக்க டெஸ்ட் பண்ணிங்க. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நாட்டை இந்த வழியில் நடத்தணுன்ற எல்லா ஞானத்தால் அவங்கள நிரப்புங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த தீங்கு எதுவும் அணுகாதபடி அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்களே பாதுகாத்து வர்றதுக்கு உங்களுக்கு நன்றி. இம்மட்டு காத்து வந்த தேவன் இனிமேலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமா ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். சூப்பரா ஜெபம் பண்ணீங்கம்மா. நீங்க செஞ்ச ஜெபத்தை ஜீசஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. சீக்கிரத்துல ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நல்லா ஜெபம் பண்ணோம். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இண்டிபெண்டன்ஸ் டேல எங்கள் ஸ்கூல்லலாம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். என்ன ஸ்பெஷல்? எஸ், டான்ஸ் மாதிரியே இன்னொரு ஒரு ப்ரோக்ராம். அது பேர் மைம். ஓகேவா? அந்த மைமை உங்களுக்காக இப்போ ப்ளே பண்ண போகிறோம். பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களாம் பார்க்குறீங்களா? ஓகே.
மைண்ட் பாத்தீங்களா? மைண்ட் சூப்பரா இருந்துச்சா? செல்போனுக்கு அடிமையா இருந்த ஒரு பையனுக்கு ஏசப்பா எப்படி விடுதலை கொடுத்தாங்கன்னு பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாராவது இதே மாதிரி விட முடியாத பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. எந்தவித பாவமா இருந்தாலும் சரி, ஏசப்பாவால நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். நாடு சுதந்திரமா இருக்கு. நீங்க உங்க பாவத்துல இருந்து விடுதலையாகி சுதந்திரமா இருக்கீங்களா? இந்த சுதந்திர தினத்துல ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். சுதந்திரம், விடுதலை எதுல இருந்து? உங்க பாவ பழக்கத்துல இருந்து. வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் உண்மையான சுதந்திரம். பாவ வாழ்க்கையில நம்ம கட்டப்பட்டு இருந்தோம்னா அதுல இருந்து விடுதலை கொடுக்க இயேசு ஒருவரால மட்டும்தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ்,
வியாதி, கடன் பிரச்சனை, குடிப்பழக்கம் இதிலெல்லாம் உங்க குடும்பம் கட்டப்பட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து விடுதலை பெறணும்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கவலை, கஷ்டம், பலவீனம், தவிப்பு நிறைந்த வாழ்க்கை இதெல்லாம் உங்க லைஃப்ல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கவலைப்படாதீங்க, ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவாங்க. எஸ், ஏனா பைபிள் சொல்லுது, குமார் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டாரு, பூர்ணமா விடுதலை கொடுத்துட்டார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. எங்கள் முகவரி ஜாலி டைம், இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், தென்னிந்தியா, பின்கோட் 6282111. மேலும் விவரங்களுக்கு 04639220022, 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04639220000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.